ஏன் நீட் வந்தது? மருத்துவ படிப்பு மேல மக்களுக்கு மோகம் வந்தது, நோயாளிகளோட எண்ணிக்கை பெருகிட்டது. அதுக்கு அடிப்படை காரணம் என்ன? இந்த மாதிரியான கலப்படம் போன்ற தவறுகளை செய்வோர்களுக்கு உயரிய தண்டனை, கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுத்து இப்ப இருக்கக்கூடிய மருந்து கடைகள்ல 75% காணாத போகும், 50% மருத்துவமனைகளை மூட வேண்டி வரும், மருத்துவ படிப்பின் மீதான மவுசு வெகுவாக குறையும். பொறியியல் கல்லூரிகள் எப்படி மாணவர்களை தேடி அலையிறாங்களோ அந்த மாதிரி மருத்துவ கல்லூரிகளும் மாணவர்களை தேடி அலையக்கூடிய ஒரு அவலம் வரும். அந்த சூழல் வருகின்ற பொழுது நீட் காணாமல் போகும். சீப்பை எடுத்து ஒழிச்சு வச்சிட்டோம்னா கல்யாணம் என்றுன்ற மாதிரி இருக்கு. நெவரெஸ்ட் தமிழ் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் தனர தமிழன் ஜஸ்டின். இன்றைக்கு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் விவசாயிகள் சங்க கூட்டமைப்பினுடைய தலைவர் நல்லசாமி ஐயா அவர்கள். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சிறப்புங்க ஐயா. நீட் தேர்வு ஒரு முடிவில்லாத தொடக்கதையாக போயிட்டே இருக்கு. நடக்குமா இல்லை நடக்கவே நடக்காதா தொடர் கேள்விக்குறியாகவே இருக்கீங்க ஐயா. 2021 தேர்தல் அப்போது திராவிட முன்னேற்ற கழகம் அதோடு சேர்ந்த கூட்டணி கட்சிகள் என்ன சொன்னாங்கன்னா, பரப்புரையின் போது செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் அமர்ந்தவுடன் நாங்கள் இடும் கையெழுத்து, முதல் கையெழுத்து நீட்டை ஒழிப்பதாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நம்பி மக்கள் வாக்களித்தாங்க. இப்போ 2.5 வருஷம் ஆகுது, நீட்டை அவர்களால் ஒழிக்க முடியவில்லை. இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, செங்கோட்டையில் அமர்ந்த பின்னாடி நீட்டை ஒழிப்போங்கிறாங்க. செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை விட்டுட்டு இப்போ செங்கோட்டைக்கு தாண்டிட்டாங்க. ஆக ஒழிக்கிறதுங்கிறது முடியாத ஒன்று, நீட்டை ஒழிக்க முடியாது. ஆனால் நீட்டை ஒழிக்க முடியும். இதை மத்திய அரசும் உணர தயாராக இல்லை, மாநில அரசுகளும் உணர தயாராக இல்லை. ஏன் நீட் வந்தது? மருத்துவ படிப்பு மேலே மக்களுக்கு மோகம் வந்தது, போட்டி வந்தது, அதனுடைய விளைவு வெளிப்பாடு நீட் தேர்வு. ஏன் மருத்துவ படிவுக்கு மவுசு வந்தது? என்ன காரணம்? ஏன் அத்தனை பேர் போட்டி போடுறாங்க? நோயாளிகளுடைய எண்ணிக்கை பெருகிட்டுது. அதுக்கு அடிப்படை காரணம் என்ன? உணவிலிருந்து உயிர்காக்கும் மருந்து வரையில் கலப்படம் இல்லாத இடங்களே இன்று இல்லை. பாயில் படுத்து நோயில் சாகக்கூடிய நோயாளிகளோட எண்ணிக்கை கூடுது. அதனுடைய வெளிப்பாடு திரும்பின வகமெல்லாம் மருந்து கடை, மருத்துவமனைகள். தடிக்கு விழுந்தால் ஒன்றா மருந்து கடை மேலே முன்னாடி விழணும், இல்லைனா மருத்துவமனை முன்னாடி விழணும். அந்த அளவுக்கு நோயாளிகளுடைய எண்ணிக்கை வந்து பெருகிட்டது, மருத்துவமனைகள் கூடிட்டுது. அதனால் மருத்துவ படிப்புக்கு ஒரு மவுசு, மருத்துவர்களுக்கு நல்ல வரவேற்பு. இதை வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இரும்பு கரம் கொண்டு கலப்படத்தை கட்டுப்படுத்தினால், அதாவது உயிரோடு விளையாடக்கூடிய அந்த கலப்படம் செய்வோர்கள் மீது அரசு இரும்பு கரம் கொண்டு கட்டுப்படுத்தினால் பாயில் படுத்து நோயில் சாகக்கூடிய நோயாளிகளுடைய எண்ணிக்கை குறையும். கலப்படம் போன்ற தவறுகள் செய்வோர்களுக்கு உயரிய தண்டனை கொடுக்க வேண்டும். கொலையிற் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்குள் களைகட்டதனோட நேர். நாங்கள் நெல் பயிரிடுறோம், அந்த நெற்பயிருக்கடையில் களம் முளைக்குது. அதே மாதிரி சமுதாயத்தில் குற்றவாளிகள் தோன்றுவதும் இயற்கையானது தான். எப்படி களைகள் முளைப்பது இயற்கையானதோ, அதுபோல் சமுதாயத்தில் குற்றவாளிகள் தோன்றுவதும் இயற்கையானது தான். எப்படி களைகளை பறித்து அந்த பயிரை காப்பாற்றுகின்றோமோ, அதை போல அரசு இந்த மாதிரியான கலப்படம் போன்ற தவறுகளை செய்வோர்களுக்கு உயரிய தண்டனை, கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுத்து மக்களை காக்க வேண்டியது அரசனுடைய கடமை. ஏத்தனா தூக்கில்லைங்கிறார் வள்ளுவர். கொலையிற் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்கூழ் களைகட்டதனோட நேர். அப்படி ஒரு நிலை வருகின்ற பொழுது, நடவடிக்கை எடுக்கின்ற பொழுது நோயாளிகளுடைய எண்ணிக்கை வெகுவாக குறையும். இப்போ இருக்கக்கூடிய மருந்து கடைகளில் 75% காணாத போகும், 50% மருத்துவமனைகளை மூட வேண்டி வரும், மருத்துவ படிப்பின் மீதான மவுசு வெகுவாக குறையும். இப்போ பொறியியல் கல்லூரிகள் எப்படி மாணவர்களை தேடி அலையிறாங்களோ அந்த மாதிரி மருத்துவ கல்லூரிகளிலும் மாணவர்களை தேடி அலையக்கூடிய ஒரு அவலம் வரும். அந்த சூழல் வருகின்ற பொழுது நீட் காணாமல் போகும். நீட் ஒழிக்கிறதுக்கு இதுதான் வழி.
இதை பற்றி யாராச்சும் பேசியிருக்காங்களா? அதாவது நீட்டினுடைய மெயின் சாராம்சமே ஒரு குறிப்பிட்ட சாரார் மட்டும் அதிகம் பணம் படைத்தவர்கள் கோச்சிங் சென்டரில் போய் அந்த இடத்த ரீச் பண்ண முடியுது. ஆனா நீட்டுன்ற ஒரு கேட்டு போடும் பொழுது அதற்கு கீழ்நிலையில உள்ளவங்க கடைநிலையில இருக்கக்கூடிய தமிழக மாணவர்கள் ஏழ்மை நிலை மாணவர்கள் தமிழக மாணவர் ஏழ்மை நிலை மாணவர்கள் கொண்டு போய் சேர முடியல. இப்ப இது என்னன்னா எப்படி சொல்றதுன்னா தவறா எடுத்துக்காதீங்க, இல்ல இல்ல சொல்லுங்க. அதாவது சீப்பை எடுத்து ஒழிச்சு வச்சிட்டோம்னா கல்யாணம் நின்றுன்ற மாதிரி இருக்கு. நீங்க ஏன்னா நல்லா யோசித்து பாருங்க, இங்க ஒரு கனவு போய் சேரணுன்ற ஒரு இடத்துல இருக்கு. நீங்க மருத்துவ அதாவது உங்களுக்கும் நல்லா தெரியும், எனக்கும் நல்லா தெரியும், இதுக்கப்புறம் வரக்கூடிய காலங்களில் கெமிக்கலை ஒழிக்கிறதுன்றது சாத்தியம் கம்மி. ஆனால் கட்டுப்படுத்த முடியும், எல்லாமே ஒழிக்க முடியாது. ஆமாம், நீங்கள் தேர் இஸ் நோ இண்டஸ்ட்ரி வித்தவுட் பொல்யூஷன். சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாத தொழில் உலகத்தில் எதுவுமே கிடையாது. குறைவாக மாசுபடுத்தக்கூடிய தொழில்களை பூரா வளர்ந்த நாடுகளில் வச்சுக்கிட்டாங்க, கூடுதலாக மாசுபடுத்தக்கூடிய தொழிலை நம்ம தலையில் கட்டிட்டாங்க. அதனால் நம்ம நாடு உலகத்தினுடைய குப்பைத்தொட்டியாக மாறிட்டது. புரியுது, ஓகே. வேற இந்த நீட் சார்ந்த விஷயங்களில் வேற என்ன கருத்து பதிவு பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ இந்த கருத்து நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, இது ஏற்றுக்குரியது இருக்கிற மாதிரியான உடன்பாடு எனக்கு இல்லை. எதனால் என்ன அப்படின்னா, அவருடைய கனவுகளை வந்து துடைக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்குது. வேற ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்க. நீட் சம்மந்தம் இல்லை, அதாவது வேற என்னன்னா, இது போட்டி போட்டு தான் அவனுக்கு ஒரு வழியே கிடையாது. சட்டத்தில் இடம் கிடையாது, இது நீ ஒழிக்க முடியாது. சட்டத்தில் இடம் கிடையாது, கிடையாது கிடையாது. எதையுமே ஒழிக்க முடியாதுனால சொல்ல முடியாது. முடியும், ஆனால் அதுக்குண்டான வாய்ப்பு இப்போதைக்கு இருப்பதாக எனக்கு தெரியல. சரி, இப்போ இது சார்ந்து நடக்கக்கூடிய அரசியல், அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறதுங்க? இதை சார்ந்து இருக்கக்கூடிய அரசியல் வந்து நான் ஒழிப்போம்னு ஆட்சிக்கு வந்தாங்க, அவங்களால ஒழிக்க முடியல. இனி செங்கோட்டை பிடிச்சா தான் நாங்கள் ஒழிப்போங்கிறாங்க. ஆகவே அவங்க வந்து தாங்கள் சொன்ன உறுதிமொழியை காப்பாற்றணும்னு அவங்க துடிக்கிறாங்க, ஆனால் அது முடியல. அது நடைபெறுமானா நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாக எனக்கு தெரியல. தெரியல, சரி. ஏன்னா இப்போ கிராமப்புற மாணவர்களுக்கு குறிப்பாக வந்து தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு சில ஒதுக்கீடெல்லாம் கொடுத்துருக்காங்க நீட்டில். அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக்க வேண்டியதுதான். இன்னும் ஒதுக்கீடு எந்த மாதிரி ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க நீங்கள் அப்சர்வ் பண்ண வரைக்கும் எந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, தமிழ் வழியில் படித்தவங்க கிராம பகுதியில் அரசு பள்ளியில் படித்தவங்களுக்கு சில ஒதுக்கீடு கொடுக்குறாங்கல்ல, கூடுதலாக வாய்ப்புகளை கொடுக்குறாங்கல்ல. இல்லை, தமிழ் வழியில் படித்தவங்களுக்குன்னு கொடுக்குறாங்க. இது வந்து படிப்பு எந்த மாதிரியான படிப்பு நான் கேட்க? எல்லா படிப்புக்கும் உண்டு, எல்லா மருத்துவ படிப்புக்கு இருக்குன்றீங்க? எல்லாம் உண்டு, எல்லாம் உண்டு, எல்லாம் உண்டு. எந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்கும், அதுக்காக கேட்குறேன். இல்லை, ஒதுக்கீடு கொடுக்கீடு எதாவது எதன் அடிப்படையில் கொடுக்குறேன்? எதன் அடிப்படையிலனா இவ்வளோ பர்சன்ட்னு விகிதாச்சாரம் எனக்கு சரியாக தெரில, சரி தெரில. சில புள்ளி ஒரு கரெக்டாக தெரில, ஆனால் ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க அது தெரியும்.